ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, உங்களுக்கு கொரட்டை தொல்லை இருக்கா? அப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளாக வீட்டிலே சரி பண்ணலான்ற ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் ஒரு டம்ளர் தண்ணி, இதுதான் நமக்கு தேவை. ஏலக்காய் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ரொம்ப கொதிக்கும் போது நம்ம ஏலக்காய் போடக்கூடாது. ஒரு மாதிரி பப்புள்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் போடணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ஏலக்காயை தட்டி போட்டுக்கிறோம். அப்படியே போடாதீங்க, அதை தட்டி போடுங்க. எல்லாம் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது வந்து எந்த அளவு கொதிக்கும் போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன்றதும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு நிறுத்திக்கோங்க. இதை வந்து நீங்கள் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அளவு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கொரட்டை தொல்லை சீக்கிரமாகவே சரியாயிடும். இதே போல் நீங்கள் வெது வெதுப்பான தண்ணீரில் மஞ்சத்தூளை சேர்த்து கூட தினமும் நைட்டில் குடிச்சிட்டு வரலாம். இதில் எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் விட்டு ரெண்டு மூணு கொதி கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது பார்க்க கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, இதே கலர் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும், இதை குடிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் ஆறணும். அதாவது ரொம்ப சுத்தமாகவும் ஆறாமல், ரொம்ப சுடாமல் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பாக இதை வந்து நம்ம குடிச்சிக்கலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.